நான் நிறைய பள்ளிக்கூடங்கள் போயிருக்கிறேன், அங்கு என்னென்ற கல்லூரிகளுக்கு போயிருக்கிறேன், நிறைய பேராசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கியிருக்கிறேன். அங்கெல்லாம் ஏற்படாத ஒரு தயக்கம் எனக்கு ஏற்படுது. ஏன்னா இது வரைக்கும் என்னோட குடும்பத்தினர் யாரும் வந்து என்னோட பேச்ச கேட்டதில்ல, என்னோட மனைவி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, அதனால என்ன பேசுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் நிறைய இடத்துல பேசினாலும் இங்கே வந்து பேசுறது எனக்கு தயக்கமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட நான் இன்றைக்கு வந்து பேசியே ஆகணும். ஏன்னா எனக்கு என்னுடன் பிறவாத ஒரு சகோதரன், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக பிறக்கலையே தவிர என் சகோதரன் தான் நம்ம சுனில். சுனிலை பற்றியும் அவரது நூலை பற்றியும் இங்கே வந்து நம்ம சான்றோர் மக்கள் நிறையவே பேசிட்டாங்க. நான் நீங்கள் அறிந்திராத சில பேருண்மைகளை மட்டும் இங்கே பதிவு செய்து விட்டு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, உங்களுக்குலாம் தெரியும் சுனிலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு இல்லையா. ஏற்கனவே ஒரு திருமணத்தில் நீங்க கலந்துருப்பீங்க, இரண்டாவது திருமணத்தை அவர் பண்ணி கொண்டார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த இரண்டாவது திருமணத்தை அவர் செய்து கொண்டார், எனக்கும் தெரியும். அந்த இரண்டாவது திருமணத்தில் அவர் மனம் முடித்த பெண்ணுக்கு பேர் காவியா, காவியம் அப்படின்னு சொல்லுவோம், இலக்கியம், இலக்கியா அப்படின்னு கூட சொல்லுவோம், காவியா இலக்கியா அப்படிலாம் கூட சொல்லலாம். ஏனென்றால் தமிழ் இலக்கியத்தை அவருக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார், அதனால் பெண்ணெடுத்த குழந்தைகள் மூன்று. நீ எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சுனில் வந்து மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார். அதில் முதல், ஆமாம், முதல் குழந்தையின் பெயர் உங்களுக்கு மனதிடம் பேசு அப்படிங்கிற முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தை, மூன்றாவது குழந்தை. அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய பாக்கியமாக நான் தான். அதை இந்த மாபெரும் சபையில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவரது இரண்டாவது குழந்தைக்கும் சரி, இப்பொழுது நீங்கள் கையில் தூக்கி தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது குழந்தைக்கும் பெயரை சூட்டியவர் நான் தான். ஆகையால் சுனிலை பற்றி பேசணும், நிறைய பேசணும். ஏன்னா நம்மை பற்றி நாம் பேசுறதை விட சான்றோர்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நான் நம்ம தம்பியை பத்தி நம்மளே பேசுறதை விட மற்றவங்க பேசி நம்ம கேட்கணும். அந்த வகையில வந்து சுனிலோட நான் பழகிய காலம் குறைவாக இருந்தாலும் அவரிடம் நான் கற்றுக்கொண்டது, என்னை விட வயது இளையவராக இருந்தாலும் கூட நாங்கள் ரெண்டு அந்த வயது வித்தியாசம் பார்க்க வந்து பேசுவோம், பழகுவோம். அந்த ஒரு பழக்கமும் நட்பும் தான் இங்கு வரை எனக்கு இரண்டாவது முறை இந்த ஊரில் வந்து காலடி எடுத்து வைக்கிறது வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அலைந்து தெரியும் இந்த அரபிக்கடலும் அன்பை கொடியும் இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி சுனில் அவர்கள் இன்னும் நூறு குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த நூறாவது குழந்தைக்கும் நான் தான் பெயர் சூட்ட வேண்டும் என்கிற பேராசை எனக்கு இருக்கிறது. அந்த பாக்கியத்தை சுனில் அவர்கள் தருவார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் பத்து குழந்தைகள் தந்தை நான், எட்டு குழந்தை விற்பனைக்கு இருக்கிறது, ரெண்டு குழந்தைகள் விற்பனைக்கு அல்ல. ஆகவே அந்த பத்து குழந்தையை பெற்றெடுத்தது அப்பா என்கிற வகையில் இன்னும் நூறு குழந்தைகளை சுனில் வந்து பெற்றெடுக்கணும். இன்னும் வந்து ஒரு இரண்டு மூன்று மாதத்தில் அவர் நாடு கடந்து சென்றிருக்கிறார். ஆகவே விற்பனைக்கு இல்லாத இன்னொரு குழந்தையும் அவர் தர வேண்டும் என்பதை குடும்பத்தினர் சார்பாகவும் நான் இந்த மேடையில் நான் ஒரு பரிந்துரையாக வைத்து இது ஒரு வாரத்தை நான் சுருக்கமாக முடிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் பேசணும், அதனால இந்த நூலை போல இன்னும் பல்வேறு நூல்களை அவர் வந்து எழுதி தரணும். அவருக்கு வந்து எப்பொழுதும் சப்போர்ட்டர் நீங்க இருப்பது போல நானும் ஒரு அண்ணனாக நான் இருப்பேன் என்பதை இந்த மேடையில் அறிவித்து கிடைச்சார்கிறேன். நன்றி. Thank you.